மூன்று அரசியல் கைதிகள் கடந்த காலத்திலே வவுனியாவில் இருந்து எறணாகுளத்திற்கு மாற்றப்பட்டதும் அதற்கு பின்னர் நடைபெற்ற எதிர்ப்பு போராட்டங்களால் மீண்டும் அவர்களுடைய வழக்குகள் வவுனியாவுக்கு மாற்றப்பட்டதும் பலரும் அறிந்தபடியான அவர்களுடைய வழக்கு திடீரென்று எந்தவித காரணங்களும் இல்லாமல் அனுரபுரம் சிறைச்சாலை வவுனியா அனுரபுரம் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது. இவர்களுடைய வழக்குகள் இவர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக கடந்த செப்டம்பர் மாதம் அனுரபுரத்திற்கு மாற்றப்பட்ட பிற்பாடு அனுரபுரத்தில் அவர்கள் அந்த வழக்குகளை தாங்கள் சமூகளிப்பதற்கு தயாராக இல்லை என்று சொல்லி அவர்கள் உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருந்த நேரத்தில் கூட அங்கே வழக்குகளுக்காக தேதிகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வாரம் ஒரு தடவை வழக்கு தேதி வழக்குகளுக்காக இவர்கள் அங்கே கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள். அங்கே இந்த கைதிகள் தாங்கள் வழக்குகளை எதிர்கொள்வதற்கு தயாரில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த பொழுது அரசு தரப்பு சட்டத்தரணி தாங்கள் வழக்குகளை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம், இவர்கள் ஒத்துழைக்கிறார்கள் இல்லை என்று சொல்லி குற்றச்சாட்டை முன்வைத்துக் கொண்டிருந்த இருந்ததாகவும் அது கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு ஒருக்கால் அது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆனால் அங்கிருந்து வழக்குகள் மீளவும் இந்த கைதிகளுடைய எதிர்ப்பு பொது அமைப்புகளுடைய எதிர்ப்பின் காரணமாக மீண்டும் வவுனியாவுக்கு மாற்றப்பட்ட பிற்பாடு சட்டத்தரணிகளுக்கு அரசு தரப்பு சட்டத்தரணிகளுக்கு நேரம் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அது இவர்களுடைய நோக்கம் ஏதோ ஒரு வகையில் இவர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து அந்த சிறைச்சாலைக்குள் அவர்களை ஒரு மனித உளைச்சலுக்கு உள்ளாக்கி அவர்களை அங்கே வைத்து சாகடிக்க வேண்டும் என்பது, அல்லது தாங்கள் விரும்புகின்ற இடத்திற்கு இந்த வழக்கை மாற்றி அங்கே வைத்து அவர்களுக்கு வந்து அவர்கள் செய்யாத ஒரு குற்றத்திற்கு ஏதோ ஒரு வகையில் அவர்களை குற்றவாளிகளாக தீர்ப்பளித்து அழிக்க செய்து அவர்களுக்கு தூக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பது தான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது என்பது எங்களுடைய சந்தேகம். இந்த சட்டமாதீர் திணைக்களத்தினுடைய இந்த செயல்பாட்டை நாங்கள் மிகவும் மென்மையாக கண்டிக்கின்றோம்.